கோபம் வரும், டோன் எவனா இருந்தாலும் டோன் கேரும்பாரு, இது பண்ணுவார், வெட்டுவாரு, சம்பத்து வராருன்னு இவங்கெல்லாம் சொன்னாங்கன்னாக்கா அப்படி நழுவி அப்படி போயிடுவாரு. எதுக்கு நழுவார்? நம்மள்ட்ட வந்து ஒரு அவருக்கு ஒரு அட்டாச்மெண்ட்டு, என்கிட்ட தனியாக அட்டாச்மெண்ட்டு. கடைசியில் வந்து கும்பாபிஷேகம்லாம் முடிஞ்சு கிடைச்சி ஊருக்கு கிளம்புற நேரத்தில் கட்டி பிடிச்சின்னு ஒரு 10 நிமிஷம் அழுதார். நல்லபடியாக கும்பாபிஷேகம்லாம் நடத்தி முடிச்சு கொடுத்துட்டேன், என் பேரை என் மானத்தை காப்பாற்றிட்டேன் அப்படின்னு. அந்த இதுக்குள்ளே கும்பாபிஷேகத்துக்குள்ளே ஏகப்பட்ட அவருக்கு ஒரு சில டிஸ்டர்பன்ஸ்லாம் ரொம்ப வந்தது. அதெல்லாம் இது பண்ணாமல், இங்கே வர முடியாமல், இதெல்லாம் கவனிக்க முடியாத வந்து இது பண்ணி, அந்த நேரத்தில் தான் நாங்கள்லாம் வந்து விட்டாக தான் போய் அதை என்னென்ன செய்யணுமோ செஞ்சு இது பண்ணி எல்லாம் பண்ணிடணும். அதெல்லாம் வந்து என் மேலே அவருக்கு அப்போ ஏற்பட்ட ஒரு இது உண்டு. அதில் அவரால் வந்து இப்போ எனக்கு வந்து இந்த வர்க்கத்தில் ரொம்ப பேராக வந்து எனக்கு இது அறிமுகமாச்சு. அவர் வந்ததுனால எல்லாரையும் கம்சலத்துக்கு கழிச்சுனு வந்தார், எல்லாரையும் கோவிலுக்கு கழிச்சுனு வந்தார், கோவிலுக்கு செய்ய வச்சார். இங்கே தான் வந்து 30 பேர் இந்த வீட்டில் இந்த மூலையிலேருந்து அந்த மூலையெல்லாம் படுத்துட்டுருப்பாங்க. ராஜி பார்த்தாக்க இந்த வீடு கட்டுறதுக்குள்ளே கட்டுறதுக்கு முன்னாடி அதை இது இதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. சைக்கிள் கிடுக்கு இருக்கு, அதில் போய் பார்த்துட்டுருப்பாங்க. அது மாதிரி இத்தினோண்டு வீட்டில் ஒரு 30 பேர் வந்து படுத்துருக்காங்கன்னு பார்த்துருக்காங்க. அது மாதிரி சித்தப்பாலாம் வந்து அவர் அழைச்சின்னு வந்தார். அவர் பெங்களூர்லேருந்து இந்த பிரதர்ஸ் அழைச்சின்னு வந்தார். இதுலேருந்து மெட்ராஸ்லேருந்து நிறையா பேரை இங்கே அழைச்சின்னு வந்தார். அங்கே வந்து எல்லாம் பண்ணார். இப்போ அவர் இல்லாத சமயத்தில் உங்களுக்கு என்ன தோன்றுறது? என்ன தோன்றுறது? ஒரு நல்ல ஒரு கபிஸ்தலத்தை ஒரு நல்ல முன்னுக்கு கொண்டு வந்து நிறையா பிராமின்ஸெல்லாம் கொண்டு வந்து இங்கே வைக்கணும், நல்ல பாடசாலையை வைக்கணும், பெருமாளுக்கு நல்ல இது பண்ணணும், நல்ல உற்சவம்லாம் பண்ணணும்னு ஒரு இது பண்ணிகிட்டு இருந்தார். அதெல்லாம் இல்லாத ஒரு இதுவாக போயிடுச்சு. கொடுப்பன இல்லை இந்த கபிஸ்தலத்துக்கு, கோவிலுக்கெல்லாம் கொடுப்பன இல்லை. உங்களுக்கு ஏதாவது மெசேஜ் இருக்கா? மெசேஜ் தான் அவருடைய இது. அவ துணைவியார் வந்து இது இல்லாத அவ குடும்பத்தாரெலாம் வந்து அந்த இதுலேருந்து மீண்டும் வந்து சௌகரியமாக இருக்கணும் தான் இருக்கு.